ஹலோ ஆல், வெல்கம் டு ட்ரைவிங் வித் ஸ்ரீராம். ஸோ இன்றைக்கி வீடியோ கால் நான் போகிறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ப்ளஸ் என்னோட எல்லா வீடியோஸும் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு அதை வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் தே கேன் ஆல்சோ கெட் த நாலேஜ் ஆஃப் ட்ரேடிங். இந்த சேனல் வந்து முழுக்க முழுக்க ட்ரேடிங் ரிலேட்டட் தான். ஸோ இனி நம்ம பார்க்க போகிற வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்ம பார்க்க இப்போ ஒரு ஆள் யாருன்னா வந்து ஒன் ஆஃப் த இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி அண்ட் எசெட் எக்ஸாம்பிள் சொல்ல போகிறோம். ஸோ ட்ரேடிங் வந்து இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பர்சன். ஸோ வாங்க போகிறோம். ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா, இதனை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். ஏன்னா வி ஆர் ஃபில்டோ வி நீட் டு ரீட் சம் புக்ஸோ இல்லை வந்து அடுத்த பர்சனாலிட்டிஸோ அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ் அவங்க கஷ்டங்கள் இதெல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம வந்து அவங்கள மாதிரி நம்ம வரணுங்கிற மாதிரி செட் பண்ணுவோம். ஸோ நிறையா பேர்த்துக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரேட் மார்க்கெட் ஒரு பர்சன் தான் இவரை சொல்லலாம், ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இவர் வந்து பிறந்தது 1960ல். ஒரு மார்வாரி ஃபேமிலி. அப்புறம் அவர் ஃபாதர் வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். அவர் வந்து கிராஜுவேட் ஆனது சின்னன் காலேஜில். அப்புறம் சிஏ முடிச்சிருக்காரு. இவரை நம்ம வந்து கூப்பிடக்கூடிய பேர்கள் வந்து செல்லமாக கூப்பிடணும்னு டைட்டில் வச்சிருந்தோம். டைட்டில் வின்னர் மாதிரி தான் இவர். ஆக்சுவலாக வாரன் பஃபெட் ஆஃப் இந்தியா, கிங் ஆஃப் புல் மார்க்கெட். வாரன் பஃபெட்ங்கிறதோட ஹீஸ் மோர் தன் தட் ஃப்ரம் அவர் பாயிண்ட். ஏன்னா இந்தியன் பாயிண்டில் வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் இதில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு தைரியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து இவரோடது. ஸோ இவர் வந்து இப்போ ஹோல்ட் பண்ண மேஜர் ஸ்ட்ரைக் வந்து டைட்டனில் வச்சுருக்காரு. ஸோ இதுதான் இவரோட இது. ஸோ இவர் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1985ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்குள்ளே இப்போ வந்து இது கரண்ட்டாக இருந்த ஆப்டெக் லிமிடெட் அங்கமாங்கிற ரெண்டு கம்பெனியோட சேர்மனாக இருக்கார். அது தவிர்த்து செவரல் அதர் கம்பெனிஸில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக இருக்கார். அதில் மேஜராக பார்க்கணும்னா ஜியோஜித்து, ப்ரைம் ஃபோக்கஸ் இந்த மாதிரிலாம் பார்க்கலாம். ஸோ வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பர்சன்னே சொல்லலாம். ஸோ 85ல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹி ஸ்டார்ட்ஸ் வித் 5000. இப்போ அவரோட கேபிட்டல் 2018ல் ரொம்ப 11,000 crores. ஸோ அது மாதிரி பெரிய லெவலில் மூவ் ஆயிருக்கான்னா எஸ். ஏன்னா 5000 to 11,000 crore ஜஸ்ட் ஜீரோஸ் அந்த அதை மட்டும் பண்ணேன். பக்கத்தில் க்ரோஸையும் பாருங்கள், 1000ல் இருக்கிறத க்ரோஸுக்கு மாற்றிருக்காரு. ஸோ தேட் இட்ஸ் இல் அ கிரேட் அச்சீவ்மெண்ட் கம்பேர்ட். ஓகே. ஸோ அதை தவிர்த்து வரை பற்றி பேசணும்னா ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் வந்து 5 lakhs. அந்த 5 lakhs வந்து வித்தின் 3 இயர்ஸ் 20 lakhs. இவரும் டாட்டா கம்பெனியோட ஷேரை வாங்கி தான் ஆரம்பிச்சிருக்காரு ஆக்சுவலாக. ஸோ டாட்டாவோட ப்ராடக்டை வாங்கினவங்க எல்லாத்துக்குமே வந்து கெட்டிங் குட் ப்ராஃபிட் ஆகிட்டு. நான் பார்த்த வரைக்கும் சொல்லிட்டேன். என் டிசிஎஸே பார்த்தீங்கன்னா 1700 லாஸ்ட்டு கோவிட் டைமில் ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ அதோட ரேட் வந்து 3000. ஸோ வேட் டு ரீச்சிங் தெரில, 2200. ஸோ அது அந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ இவர் வந்து ஒரு 48 ரிச்சஸ்ட் மேன். ஓகே. ஸோ நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா $3 billion. ஸோ இவரோட இது தவிர்த்து வந்து ரீரா என்டர்பிரைஸ்ன்னு வச்சுருக்காரு. ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பர்சனுக்கு ஓகே நார்மலாக ட்ரேட் மார்க்கெட்டில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய வந்து லாஸஸ் அண்ட் ப்ராஃபிட். நம்ம இது வரைக்கும் ப்ராஃபிட்டே பார்த்துட்டோம். ஸோ இவர் வந்து லாஸும் பண்ணியிருக்கோம். ஆமாம், ஷேர் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கத்தான் செய்யும். ஆனால் வந்து இந்த ஃபால்லேருந்து எவ்வளோ சீக்கிரம் ரிக்கவர் ஆகிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நமக்கு நாலேஜும் தேவை, அனாலிசிஸும் பண்ணணும், நியூஸ் படிக்கணும், இந்த மாதிரி நிறையா ப்ராசஸ் பண்ணணும். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 2008ல் ரிசெஷன் டைமில் ஸ்டாக் ப்ரைஸஸ் வந்து இவரோட இவர் ஹோல்ட் பண்ண ஸ்டாக் ப்ரைஸஸ் வந்து 30% வந்துருக்கு. இது தவிர்த்து இவர் மேலே உள்ள ஒன் ஆஃப் த மேஜர் என்னன்னா இப்போ செபி வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸை வந்து தொடங்கியிருக்காங்க. அது எதுக்குன்னா இன்சைடர் ட்ரேடிங் இவர் பண்ணியிருக்காருங்கிற மாதிரி ஒரு தட்டு. ஏன்னா இவர் பார்த்தோம்னா நிறையா போர்ட் ஆஃப் கம்பெனிஸ், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக இருக்கார். ஸோ அதை தவிர்த்து 2 கம்பெனி வச்சுருக்காரு. ஸோ வந்து இவர் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணலாம். ஸோ ஓகே. ஸோ இந்த கம்பெனியோட ப்ராக்ரெஸை ஹீ கேன் இன்ஃப்ளூன்ஸ். ஸோ அதை தவிர்த்து அவர் தெரியும்ல, இப்போ வந்து நமக்குலாம் பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் இந்த மாதிரி இதெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்க இதெல்லாம் இருக்கிறவங்க அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து பிளாக் ட்ரேடிங் இருக்கும். 2 மந்த்ஸ் ரிசல்ட்ஸ் இருக்கும் நடுவே ஒன்ட் ட்ரேட் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுதான் இருக்கு. அதை தவிர்த்து இவர் வந்து இது வரைக்கும் பார்த்தது ஃபுல்லாக ஷேர் மார்க்கெட் இது ரிலேட்டடாக பார்த்துட்டோம். இப்போ அவர் அதர் அதர் தான் அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு சொசைட்டிக்குன்னு பார்த்தோன்னா, ஹீ கரண்ட்லி ஹி ஹேஸ் அ பிளான் 25% ஆஃப் வெல்த்தை வந்து சேரிட்டி கொடுப்பாங்க.
அது தவிர்த்து ஹி ரன்ஸ் எ ஷெல்டர் ஃபார் கேன்சர் அஃபெக்டட் சில்ட்ரன். இது தவிர்த்து ஹி ஆல்சோ சப்போர்ட்ஸ் ஃபியூ காலேஜஸ் ஓகே இன் சொசைட்டிஸ். இதெல்லாம் ஒரு முக்கியமான ஹாஸ்பிட்டல். ஸோ ஆல்மோஸ்ட் இன் ப்ராசஸில் இருக்கிறது ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு ட்ரீவன் அது மும்பையில். ஸோ அது பண்ணிட்டாருன்னா ஹீ சேவ்ஸ் லைக் 15,000 ஐ சர்ஜரிஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் இது மோஸ்ட்லி நான் எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா விக்கிபீடியா அதர் தேன் மெனி அதர் நியூஸ் சேனல்ஸ் இந்த மாதிரி பார்த்து தான் எடுத்ததுதான் அதெல்லாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சில பர்சனோட இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் லைஃப்பையும் மூவ் ஆகுது. ஸோ அந்த தாட் ப்ராசஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம ட்ரேடில் என்ன லேர்ன் பண்ணுறோம், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதுலேருந்து என்ன நம்ம அவுட்கம் வரணுங்கிறத நம்ம திங்க் பண்ண ஆரம்பித்தால் தான் நம்மளும் நாளைக்கு இவர மாதிரி நம்ம ஒரு 4 பேத்துக்கு வந்து ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்பிளாக இருப்போம். ஸோ அது அதில் தப்பும் கிடையாது, இதுவும் கிடையாது. ஸோ அதை தாட் ப்ராசஸ் எடுத்துகிட்டு பண்ணுங்கள்.